இப்போ குறை வயதில் இறப்பு வருமேயானால் கூட்டுமனால் வந்ததுன்னு சொன்ன, ஒரே ஒரு சான்று சொல்றேன். கம்பன் சொன்னா அயோத்தி மாநகரத்தில், அயோத்தி மாநகரத்தில் எது இல்லை? கூட்டுவன் இல்லை, கூட்டுவன் இல்லை. அயோத்தி மாநகரத்தில் கூட்டுவனால் இல்லை, இறப்பு இல்லை. ஏன்? குற்றம் இன்மையால். ராமச்சந்திரமூர்த்தி வந்து அவதாரம் பண்ண இடத்துல எது இல்லை? குற்றம் செய்கிற மக்கள் இல்லை, அதனால் கூட்டுவன் இல்லை. அப்ப இறப்பே இல்லைன்னு அர்த்தமா? காலநாள் வருகின்ற இறப்பு உண்டு. அந்த தேசத்தில் குற்றம் செய்கிறவர்கள் யாரும் இல்லை, கூற்றுவனால் இறப்பு இல்லை என்று எப்படி கம்பன் பாடினானோ அது போல, அது போல இப்ப நாவுக்கரசர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, பெருமானே பெருமானே, என்னுடைய 50 வயதில் நீ வந்து இறப்பின் எனக்கு தருவாயானால், நான் ஏதோ என்னுடைய வாழ்நாளில் குற்றம் செய்ததினால் இறந்தேன் என்று உலகம் சொல்லும். அப்படிப்பட்ட குறைபாடு எனக்கு வேண்டாம், நீக்கி அருளுவாயாக என்று பெருமானிடத்தில் வேண்டிய நாவுக்கரசர் 81 வயதில் புகழூரில் வருகிறது. என்கிற பொழுது சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன், பூப்புகழூர் மேவிய தேவதேவே என்று வேண்டுகிறார். இந்த வேண்டுதலின் மூலமாக நமக்கு சொல்லுகின்ற அருமையான வாழ்வியல் கோட்பாடு என்ன என்றால், எம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு எந்த இறப்பு வருதல் கூடாது, கூட்டுவனால் வருகின்ற இறப்பு கூடாது. காலனால் வருகின்ற நிறை வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற இறப்பினை ஒவ்வொருவரும் பெற வேண்டுமே தவிர, ஒரு அடியவனாக இருக்கிறவன் குற்றம் செய்து இறந்தான் என்கிற பேர் வந்துவிடக் கூடாது என்று நமக்காக வேண்டிய பெருமை யாருக்கு உண்டு? கொடுத்து வந்தவராக இருக்கக்கூடிய நாவுக்கரசருக்கு உண்டு. இரண்டாவது, அந்த பதிகத்தில் பதிகத்தை கற்கிற பொழுது பின்னாலை பார்த்தால், இப்ப யாராவது மாற்று வழி, மாற்று சமயத்தை அல்லது மாற்று கருத்துடையவர்களோட கூட்டத்தை சேர்ந்ததற்கு பிறகு மறுபடியும் மனம் மாறி வருவாரையானால் ஐயா நீங்க ஏன் இப்படி தடுமாறி போனீங்க, கேட்போமா மாட்டோமா? கேட்போம்ல. நல்ல அறிவார்ந்தவர்கள் கற்றவர்கள் தடுமாறி போய் விடுவார்களே ஆனால் என்ன பண்ணுவோம்? அமைதியா ஒருவர் பேசிக்கொள்ளுவோம். மறுபடியும் மனமாறி வந்துட்டார்னா அந்த நெருக்கத்தின் காரணமாக, அவருடைய அன்பு பிணைப்பின் காரணமாக அருகில் சென்று, ஐயா இவ்வளவு விஷயம் தெரிந்த நீங்கள் ஏன் மாறிப்போனீர்கள் அப்படின்னு கேட்போம்ல. அதுபோல நாவுக்கரசர் பெருமானிடத்தில் சென்று எல்லாரும் கேட்கிறார்கள், பெருமானே பெருமானே, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், வடமொழியும் தென்மொழியும் நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் நீங்கள், எது நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், அப்படி இருந்தும் கூட ஒரு துன்பம் வருகிற பொழுது அந்த துன்பத்தை மனதால் தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த மன திருப்பத்தை பெறாமல் மாற்று வழியை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக ஆக்கிக் கொண்டீர்களே, நீங்கள் ஏன் சென்றீர்கள், ஏன் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? ஒரு காரணம் சொல்றார். நான் ஏன் சென்றேன் தெரியுமா? காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால், என்னை காக்க வேண்டியவர்கள் என்னை காக்க இல்லை. 7 வயசுல ஒரு பையனுக்கு மிகுந்த துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை வந்து, துன்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காக்க வேண்டியவர் யார்? தாய் தந்தையா? தந்தையார் புகழனார் இறந்து போகிறார். தந்தையார் புகழனார் இறந்து போன உடனேயே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனக்கு பிள்ளைகளாக இருக்கின்றன, அவற்றை காக்க வேண்டும் என்று எண்ணி உயிர் வாழ வேண்டியவராக இருக்கக்கூடிய மாதினியார் தாயார் என்ன செய்கிறார்? கணவனார் இட்ட வழியே செல்லுவேன் தவிர பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டேன். உயிர் விட்டவர் யார்? அம்மையார் இல்லையா? இல்லையா? அப்ப அந்த அம்மையார் பெற்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படலையே. தான் பெற்ற பிள்ளை சிறந்தவர்களாக இருந்தும் கவலைப்படாமல் தன்னை பற்றி சிந்தித்த தாய்மார்கள் 2 பேர் தாய்மார்கள். சைவத்தில் யார்? புகழனாருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மாதினி யார்? வைஷ்ணவத்தில் கர்ணனுடைய தாயாக இருக்க குந்தி. அந்த அம்மையார் தன்னை பற்றி கவலைப்பட்டாலே தவிர கர்ணனை பற்றி கவலைப்பட இல்லை இல்லையா? அந்த மன வருத்தம் வடுவாக அமைய, இதயத்தில் வந்து வடுவாக அமைந்ததனால் பதிகத்தில் வச்சு பேசுறார். நான் ஏன் வந்து மாற்று சமயத்தை நாடினேன் என்றால், காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால். அடுத்தது இரண்டாவது வரி என்ன சொல்றாருன்னா, சரி தாய்தான் அறியாமையினால் சென்றால், கல்வி இல்லை, கணவன் மீது வைத்த பற்றினால் சென்று விட்டால் பரவாயில்லை, என்னோடு சேர்ந்த சுற்றமும் சமுதாயமும் எனக்கு காப்பு தந்ததா என்றால் அதுவும் தரையில்லை.
அதுக்கு ஒரு உபமானம் சொல்றார். ஒரு நீர்நிலை குளம், ஒரு குளம், அந்த குளத்தை தண்ணீர் கட்டுவிடாத வண்ணம் என்ன செய்கிறான், காவல்காரன் ஒருத்தர் நிற்கிறான். இப்ப அந்த தண்ணீரை பருகுவதற்கு ஒருவர் செல்லுகிறார். செல்லுகிற பொழுது, அப்பா காவல்காரனே, இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகலாமா என்று கேட்கிற பொழுது அவன் என்ன சொல்ல வேண்டும், தன்னுடைய கடமையை அவன் சரியாக செய்கின்றவனாக இருப்பானையானால் நல்லா பருகலாமே, அருமையான நீர், அமுதை விட இனிமையாக நீர், அந்த நீர் நீ பருகலாம் என்று அவன் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீயே பருகிப்பார். கடமையை செய்ய வேண்டிய அவன், அந்த காவல்காரன், அந்த கடமையை சொல்லாமல் அந்த கடமை என்னிடத்தில் விட்டானே தவிர அவன் கடமையை செய்யவில்லை, செய்யவில்லை. அதான் சொல்றார், காத்தாழ்வர் காவல் நிகழ்ந்தமையாலும் கரை நின்றவர், கரை நின்றவர் எங்க, சமுதாய கரை நின்றவர், சமுதாயம் என்று சொல்லப்படுகிற குலத்தின் கரையிலே நின்றவர், கண்டுகொள் என்று சொல்ல, நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னார்களே தவிர அவர்கள் தெரிந்து வருவது எனக்கு சொல்லவில்லை, அவர்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு எதுவும் சொல்லவில்லை. அப்போ என்னை காக்க வேண்டிய தாய் தந்தையர்களும் காக்கவில்லை, என்னை சார்ந்த சமூகமும் எனக்கு காப்பு தரவில்லை. ஆதலால் தான் நான் எங்கு சென்றேன், மாற்று சமயத்திற்கு மாற்று வழியை தேடிச் செல்லுகின்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையினை சைவம் சார்ந்திருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு பெரியோர்களை நீங்கள் தந்து விடாதீர்கள் பதிவு செய்கிறார். இன்றைக்கு நமது இந்து சமய நெறியினை, சைவ சமய நெறியினை, நல்ல அருமையான ஆன்மீக நெறிகளை எல்லாம் நமது இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கடைபிடிக்காமல் அவர்கள் வழி தவறி போவதற்கு காரணம் நாம் தான் காரணமே தவிர அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல. இதை நாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய பதிகத்தில் சொல்லுவதன் வழியாக ஏழாம் நூற்றாண்டில் காத்தாழ்வர் காவல் நிகழ்ந்தமையால் ஒரே ஒரு நாவுக்கரசர் மாற்று சமயத்தை சார்ந்தார். இன்றைக்கு காவல் நிகழ்ந்தால் நமது இளைஞர் சமூகமே சென்றுவிடும் என்பதற்கு எச்சரிக்கை விடுத்தவர் நாவுக்கரசர், நாவுக்கரசர், நாவுக்கரசர் ஒன்று. சரி, இப்ப தாய் தந்தையர் மீதும் சமூகத்தின் மீதும் உரிமை இருந்ததனால் அவர் குறை சொல்லிட்டார். அது மாதிரி சேக்கிரார் சொல்ல முடியுமா? கவிஞர் என்ன சொல்றார், மாற்று சமயத்தை சார்ந்ததற்கு கவிஞர் பெருமானாக இருக்கக்கூடிய சேக்கிரார் பெருமான் என்ன சொல்றார் அப்படிங்கிறார். சேக்கிரார் பெருமான் என்ன சொல்றார், அதுக்கு காரணம் நல்ல நன்றாக கற்றவர் யாரு சார், சார் நன்றாக உணர்ந்தவர், கற்று அறிதல் வேறு, கற்று அறிந்ததற்கு பிறகு உணர்வது வேறு, அறிந்ததில் எது வரும் சந்தேகம் வரும், உணர்ந்ததற்கு பிறகு எது வராது சந்தேகம் வராது, ரெண்டுமே தெரிந்தவர் யார், நாவுக்கரசர். கற்று அறிந்தவர், நன்றாக கற்று அறிந்தவற்றை தன்னுடைய அனுபவத்தால் உணர்ந்தவர், உணர்ந்தவர். அப்ப கல்வியினால், கற்ற கல்வியினால் எது வரும், அறிவு வரும், அந்த அறிவோடு எது சேர்ந்து வரும், அறியாமை என்பது வரும், அறிவோடு சேர்ந்து வருவது அறியாமை இல்லையா. இந்த அறியாமையினை இறைவனுடைய திருவருளால் உணர்ந்தால் அதுக்கப்புறம் அறியாமை என்பது இருக்காது இல்லையா. இந்த ரெண்டு நிலையினையும் அனுபவத்தால் தெரிந்தவர் யார், நாவுக்கரசர். தெரிந்திருந்தும் கூட ஏண்டா மாற்று வழிக்கு சென்றார்ங்கிறதுக்கு காரணம் சொல்ல வருகிற சேக்கிரார் பெருமான் சொல்றார், நல்லாறு, நல்லாறுனா நல்ல வழி, நல்லாறு தெரிந்து, தெரிந்து கமா உணர, தெரிந்தும் உணர, உணர்ந்தும் ஏன் மாற்று வழிக்கு சென்றார் என்றால், நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் சென்றார். என்னதான் நீ வந்து கற்றிருந்து அறிவை பெற்றிருந்தாலும், என்னதான் நீ உணர்ந்திருந்தாலும் கூட, கற்றதும் உணர்வும் சிறக்க வேண்டும் என்றால் எது வேண்டும், எம் பெருமானுடைய திருவருள் வேண்டும், திருவருள் வேண்டும். திருவருள் இல்லாததனால் சென்றார் சேக்கிரார், சேக்கிரார். இப்போ தான் மாற்றுவழிக்கு சென்றதற்கு காரணம் சொல்லுகிற பொழுது நாவுக்கரசர் தாயையும் தந்தையையும் சமூகத்தையும் குறை சொல்லி அவர்கள் தன்னை காக்காததனால் சென்றேன் என்று அவர் காரணம் சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் நாவுக்கரசர் பெருமான் மாற்றுவழி சென்றதற்கு காரணம் என்று சொல்லுகிற பொழுது சேக்கிரார் பெருமான் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் நாம் தவறான பாதைக்குத்தான் செல்ல வேண்டும், செல்ல வேண்டும்.
அப்ப பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதும் நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுவது. ரெண்டு, இப்போ இந்த நிலையினை பெற்றதற்கு பிறகு ஆவது சைவத்திற்கு சென்று விட்டார்கள் தெரிந்தவுடனேயே சமணத்தில் இருக்கிறவர்கள் நமது சமயத்திற்கு மிகுந்த பலகீனம் ஏற்பட்டு விட்டது என்று கருதி, இப்ப காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆளுகின்ற மகேந்திர பல்லவன் என்று சொல்லப்படுகிற மன்னனிடத்தில் சென்று ஆளை விட்டு பிடிச்சிட்டு வர சொல்றான்.